டே ஒருத்தர் கூட தமிழ் தெரியாதடா அங்க வேலை செய்யறவனுக்கு படுத்துறீங்களேடா. வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தை பற்றியோ தமிழ் சினிமா பற்றியோ பேச போகிறது இல்லை, சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான சினிமா தியேட்டரை பற்றி பேச போகிறோம். நாங்கள் அந்த சினிமா தியேட்டருக்குள்ளே என்னென்ன இன்னல்களை சந்திச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சென்னை அம்ஜிகரையில் இருக்க அம்பாஸ் கைவாக்கில் பிவிஆர் தியேட்டர் இருக்குன்னு ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு நைட் ஷோக்கு சீதாராமம் படம் பார்க்க போயிட்டேன். பொதுவாக ஒரு வாரம் ஒரு 9 படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதில் செலக்டடாக ஒரு 4 படம் மட்டும் பார்த்துட்டு மிச்சம் இருக்க கழிச்சு அடைகளை கழிச்சு விட்டுறது வழக்கம்தான். இந்த வாரமும் அதே மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் இந்த சீதாராமம் டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு ராதேஷ்யாம் தான் ஞாபகம் வருது. அதனால் இதுவும் ஒரு கழிச்சு அடையாக தான் இருக்குன்னு நம்பி இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துலேயே உருப்படியான நல்ல படம் இதான்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டோம், ராத்திரி ஆனாலும் பரவாயில்லன்னு கிடைச்ச தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணி அம்பாஸ் கைவாக்கில் இருக்க பிவிஆர்க்குள்ளேயும் படம் பார்க்க போயாச்சு. ஆனால் அந்த தேட்டருக்குள்ளே நடந்த கூத்து என்ன தெரியுமா, நைட் ஷோ படத்துக்கான டைம் 10:30 மணி, ஆனால் அவங்க தேட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே அலோவ் பண்ணுற டைம் 10:30. இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஐயோ பணத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது, இந்த கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன். பத்தொன்பதுக்கு விளம்பரத்தை போட ஆரம்பிச்சானுங்க, அப்புறம் ட்ரெய்லரை போட ஆரம்பிச்சானுங்க, வீடு விடா தேசிய கொடி ஏற்ற சொன்னானுங்க இந்தியில், அப்புறம் சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, எமர்ஜென்சினா இவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி நம்மளை முழி பிதுங்க விட்டு கடைசியில் ஒரு படத்தை போட்டாங்க. என்ன படத்தை போட்டாங்க தெரியுமா, குருதி ஆட்டம். தியேட்டர் ஸ்க்ரீனில் குருதி ஆட்டம்னு சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே எனக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. டே இந்த கொடுமையை பார்க்க விட அத்தை ராத்திரி வந்து உட்காந்துட்ருக்கேன்னு சம்மகாண்டாயிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் டவுட் இருந்தது, நம்ம தியேட்டர் ஸ்க்ரீனை மாறி வந்து உட்காந்துட்டோமா. திரும்ப 1-2 தடவை அக்கம் பக்கம் செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் சீதாராமன் படத்தை தான் வந்திருக்கேன்னாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 250 பேர் படம் பார்க்க உட்காந்துருந்தாங்க. வந்ததில் பாதி பேர் பாப்கார்னை தான் மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன டைட்டில் போடுறாங்க என்ன படத்தை போடுறாங்கன்னு கண்டுக்கவே இல்லை, கம்முன்னு போட்ட அந்த குருதி ஆட்டத்தையே பார்த்துட்ருக்காங்க. நான் அப்புறம் எழுதி எல்லாருக்கிட்டே கேட்டேன், மக்களே நீங்களாம் எந்த படம் பார்க்க வந்தீங்க, இங்கே என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் எதையுமே கண்டுக்காமல் வாயில் மிச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் தட்டி ஊசி பார்த்த பிறகு தான் பாதி பேர் கொஞ்சம் நிதானத்துக்கே வந்தாங்க. ஆமாம்ல நாங்கள் பார்க்க வந்த படம் வேறு, என்னையா குருதி ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு சில பேர் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கொடுமை என்ன, சில பேர் வந்தது வந்துட்டோம் எதே ஒன்று போட்டு தொலைங்க, ஆமாம் குருதி ஆட்டம் யார் படமா நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இதில் என்னென்னா இந்த பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் குருதி ஆட்டம் போயிட்டே இருக்குது, அதை நிறுத்தியும் தொலைய மாட்டானுங்க. எங்கள் எல்லோரும் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கீங்களா, நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் வந்து உட்காந்துட்டுருக்குமா. டே குடிவார ஆப்ரேட்டர் படத்தை மாற்றி போடுறா. டே எங்கடா மேனேஜரு, நான் விடிய விடிய கூட உட்கார தேடுறா, எங்களுக்கு திங்கிறத எதாவது கொடுங்கடான்ட்டு ஆளாதுக்கு வாய்க்கு வந்து படம் ஆரம்பிச்சிட்டாங்க. என் டைம் வேல்யூ என்ன தெரியுமா, 1 நிமிஷத்துக்கு 1 கோடியா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வாட் ஏ ஃபன்னி மூமெண்ட். டே தியேட்டர் மேனேஜர் கூப்பிடுங்க, தியேட்டர் ஆப்ரேட்டர் கூப்பிடுங்கன்னு ஒரு 10 பேர் கூப்பிட்டுட்டு போய் பஞ்சாயத்து பண்ணால் தியேட்டர் மேனேஜர் அங்கே இல்லையா. சரி அதுக்கடுத்து பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை, பூரா ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தப்பு தப்பாக தமிழ் பேசிகிட்ருக்கானுங்க. இவங்களுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, எல்லா பானிப்பூரி வாயனங்களாக வேலைக்கு வச்சுருக்காங்க. படத்தோட டைட்டில் குருதி ஆட்டமா புல்லட் ட்ரெயினான்னு எதுவும் அவனுக்கு படிக்க தெரியல. பச்சை சுவிட்ச போட்டால் படம் ஓடும், சிவப்பு சுவிட்சை போட்டால் ட்ரெய்லர் ஓடும், மஞ்சள் சுவிட்சை போட்டால் அட்வர்டைஸ் போடுன்னு சொல்லி கொடுத்துறாங்க போல். இதை தவிர்த்து ஒரு இழவும் தெரியல,
இதில் வர இந்தியாவிலே தேட்டர் வச்சுருக்க பெரிய குரூப்பு பிவிஆர் தேட்டர் தானே. 1000 தேட்டருக்கு மேலே வச்சுருக்காங்கன்னா உலகம் ஃபுல்லாக. நீங்கள் எத்தனை தேட்டர் வேணால் வச்சுக்கோ, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீ சினிமாவை நம்பி தேட்டர் வச்சிடல, அங்கே விற்கிற பாப்கார்னையும் பார்க்கிங்கை நம்பி தான் தேட்டர் வச்சுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா படம் பார்க்க வந்தவங்களை இவங்க கொஞ்சம் கூட மனுஷனே மதிக்கல. அதை வேறு அங்கே வேலை செய்கிறவங்க இந்த படத்தை வேணால் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள், இதையே நாங்கள் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. எப்பேற்பட்ட வேலைக்காரன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம், என் வாழ்நாளில் ஒரு படம் பார்க்க போயிட்டு இப்பேற்பட்ட அலப்பறை நடந்ததே கிடையாது. சரிங்க, நாங்கள் படத்தை மாற்றி போடுறோம், வெயிட் பண்ணுங்கன்ட்டு திரும்பவும் முதலேருந்தே விளம்பரத்தை போடுறானுங்க. கற்கரைங்கன்னு கொடி விளம்பரத்தை போடுறாங்க, ட்ரெய்லரை போடுறாங்க. டே மணி 12 படத்தை போட்டு தொடங்கினானு அழாத நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள். இதில் வேறு ஒரு சில பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு குடும்பத்தோடு வர வந்துட்டாங்க. கடைசியில் ஏதோ தெரியாமல் அப்படி இப்படின்னு ஒரு 12 படத்தை போட்டானுங்க. படமும் ஆரம்பிச்சிச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்தோம். இன்டர்வலும் வந்துச்சு. உடனே செக்யூரிட்டிஸ்லாம் வந்து சீக்கிரம் எல்லோரும் வெளியே போயிட்டு வந்துருங்க, ட்ரெய்லர்லாம் போடாமல் டக்குன்னு படத்தை போட போகிறோம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொன்னானுங்க. பரவாயில்லையே, மன்னிக்கிறவன் தான் பெரிய மனுஷன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பெருசாக திட்டாமல் சீக்கிரம் வெளியே போய்ட்டு குடுகுன்னு வந்து உட்காந்து படத்தை பார்க்கலாம். பார்த்தா கிரீமி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். ஏய் முதலந்தே போறாம்பா. திரும்பவும் சீதாராமன் படத்தை டைட்டில்லேருந்தே போடுறானுங்க. மறுபடியும் முதலிருந்தே வா. மணி இப்போ 2 ஆயிடுச்சு. மறுபடியும் தேட்டருக்குள்ளே சலசலப்பு, கத்தல், கூச்சல், ஆர்ப்பாட்டன்னு மீண்டும் ரகலை ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு திருப்பி படத்தை நிறுத்தி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ட்டு மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் ஒரு கால் மாதிரி கழிச்சு திருப்பி இன்டர்வல்லேருந்து படத்தை போட ஆரம்பித்தாங்க. அப்பா, ஆக மொத்தம் நாங்கள் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு பொழுது வெடிஞ்சு போச்சு. கோழி கொக்கரக்கோன்னு கூற நேரத்தில் தான் போய் படுத்தோம். அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவை பிவிஆர் தியேட்டர் சம்மந்தப்பட்டவங்க யாருனா பார்த்தாங்கன்னா அது நாங்கள் இல்லை, இவங்க வேறு யாரையா சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டானுங்க. ஏன்னா அவங்களோட ப்ரீடே அப்படி தான், ஆசை வருத்த மக்களுக்காக தான். இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட பேஷனே இல்லாத யார் ஓனர், யார் மேனேஜர், யாருக்கு நம்ம கொடுக்குற காசு போகுதுன்னே தெரியாமல் போய் உக்காந்தா இந்த மாதிரி ஒரு அவல நிலை தான் நமக்கு வரும். ஒரு காலம் ஒரு இண்டிபெண்டன்ட் தியேட்டரில் இப்படி ஒரு கேவலமான நிலை யாருக்குமே வந்திருக்காது. ஒரு படத்தில் வடிவேலு அருணாச்சலம் கிளைமேக்ஸ் பற்றி பாட்ஷா கிளைமேக்ஸை போட்டு ஆடியன்ஸ் ஏமாற்றி வெளியே அனுப்பார் பார்த்தீங்களா, அந்த நிலைமை தான் நேற்று ஆச்சு எங்களுக்கு. கார்பரேட் கையில் மொத்த அதிகாரம் சென்றால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த பிவிஆர் தியேட்டரில் நடந்த காமெடிகள். இவங்கெல்லாம் கொஞ்சமும் வெக்கமும் பட மாட்டாங்க, நம்ம சொல்கிற கம்ப்ளைண்ட் ஏற்றுக்க மாட்டானுங்க. ரொம்ப கம்மி சம்பளத்தில் சுத்தமாக மொழி தெரியாத தூக்கி வேலைக்கு வச்சா என்ன நடக்கும்? சரி, பார்த்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலை பொழுது விடுந்தாலும் நாங்கள் என்ன படத்தை பார்க்க போனோமோ அதை தான் பார்த்துட்டு வந்தோம். அந்த படமும் நல்லா இருந்தது. எப்படி இருந்தாலும் இது ஒரு புது அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் இதுமாதிரி தேட்டரில் படம் பார்க்க போய் ஏதாச்சும் சண்டை சச்சரவாய் படம் நின்று போயிருந்தாலோ, இல்லை படத்தை மாற்றி போட்டிருக்காங்களான்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் அது மாதிரி அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட்டில் தெரிவியுங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த தாயத்தை கையில் கட்டிக்கிட்டு நைட்டு 12 கூட நீங்கள் சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்கள் ஏண்டான் அடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா, இருந்த காசையும் புடுங்கி போட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறாரு. இவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா ஐயா? எவன் ரத்த கைக்கு சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை படுறா. அகராதி பிடிச்ச பயவுலாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா.